சுமதி எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்ட்டு சந்தர்ப்பம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவளை வச்சு நீ எப்படி குடுத்துல நடத்த போறேன்னு எனக்கு எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப கண்ண போல வளர்த்துட்டேன் சின்ன பொண்ணு. அவ ஏதாவது தப்பு தவறா நடந்தாலும் அதை நீ பெருசுபடுத்தாம ரொம்ப அமைதியா குடும்பம் என்னத்தா என்னத்தா என்னோட சீஃப் குடும்பத்தை இருட்டில் விட்டு விட்டாங்க. என்ன சொல்ற இந்த பஸ்பதி இல்லை
அந்த ஆள் படிக்காத ஆளு. ஆனா சுமதி ரொம்ப படிச்ச பொண்ணு. அவங்க குடும்பம் எப்படி நல்லா போகும்? நல்லா போகலன்னா பஸ்பதியை டைவர்ஸ் பண்ணிட்டு சுமதியும் வேற மேரேஜ் பண்றது. மூஞ்சி வேற பக்கர் வச்சு எடுத்து ஆற பார்த்து டைவர்ஸ் பண்ண சொல்ற. உன் மாதிரி இல்ல அவங்க. நீ இருக்கிறியே உன்னோட புருஷன் எலும்பு மாதிரி இருக்கிறா சொல்லி என்ன டைவர்ஸ் பண்ணலாம். ஆனா அவங்க பொழுக்க மாதிரி இல்லை. புருஷன் எலும்பே ஆனாலும் அவன் அப்படியே வாரி கூடையில போட்டு தலைமையில வச்சு தூக்கி தேர் தெருவா போவாங்க. ஒரு வேலைக்கு ஒரு வீசியா? ஓ லார்ட், மார்க்கெட்ல எல்லாத்துக்கும் விலை குறை. சிமெண்ட் பை மாதிரி கொடுக்குறேன். சுமதி, கல்யாணம் ஆனதுல இருந்து சாப்பிடாம தூங்காம இப்படியே இருந்த உடம்பு என்னத்துக்கா? உன்னை பார்த்தா பரிதாபமாவும் இருக்கு, எனக்கு பயமாவும் இருக்குது. ஏதாவது சாப்பிடு சுமதி. அண்ணா, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சுமதி, சுமதி, அப்பா அவன் நடந்துகிட்டா அப்பா நடந்துகிட்டா. அண்ணா, உண்மையை சொல்லு, ஒன்னால சுமதிய மறக்க முடியுதா? நாம எதுக்காக மறக்கணுங்க? சுமதி எங்க போயிட்டா? இதே ஊர்ல நம்ம பசுபதி கூட பக்கத்துல தானே இருக்கா? இருந்தாலும் பொழுது விடிஞ்சு பொழுது போறதுக்குள்ள அண்ணா அண்ணான்னு ஒரு 50 சப்தமாவது என் காதல ஒழுகுமே. அந்த அன்பு ஓசையை கேட்காம நான் எப்படி இருக்க போறேன்? அதான் அதான் என்னப்பா சுமதி, சுமதி என்னடா இங்க இருந்து வந்திருந்து சரியா சாப்பிடல தூங்கல, எப்ப பார்த்தாலும் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அண்ணாலும் சத்தம் முடிச்சு அவ்வளவுதான், பேச்சு முச்சுல மயக்கமா கிடக்கு, எனக்கு பயமா இருக்க. சுமதி, 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 அத பாரு, அண்ணன் வந்திருக்கேன். உனக்கு என்னம்மா, உனக்கு என்ன? சுமதி, சுமதி, எனக்கு உயிர் வந்தது. ஏம்மா இப்படி இருக்க? உனக்கு என்னம்மா குறை? உன் மனசுல ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுமா? என் உயிரை கொடுத்தாலும் உன் குறைய நான் தீர்த்து வச்சிடறேன், சொல்லுமா? குறைய அண்ணா, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நிறைஞ்ச உங்களுடைய அன்பு வெள்ளத்துல மூழ்கி கிடந்த எனக்கா குறை? என்ன ஏமா சாப்பிடாம யாரு கூட பேசாம இருக்கிற? வீட்டை விட்டு வரும்போது என்கிட்ட கூட சொல்லுமா? பரவாயில்ல ஏமா, இந்த கல்யாணம் உனக்கு இஷ்டம் இல்லையா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா. இந்த உடம்புல இருக்கிற உயிர் நீங்க வளர்த்தது, நீங்க பார்த்து செய்யற எந்த முடிவும் எனக்கு சம்மதம் தான். என்னுடைய நிலைக்கு காரணம் இது இல்லை. வேற என்னம்மா? அன்னைக்கு என்னம்மா என்ன? கல்யாண மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன மாசுபடுத்தி பேசி உங்களை அவமானப்படுத்தினாங்களே, அப்ப நீங்க பட்ட வேதனை துடிச்ச துடிப்பு அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கணுமா? என்னமா இப்படி எல்லாம் பேசுறேன்? யாரோ ஏதோ பேசுறதுக்காக நீ ஏமா உயிரை விடணும்? அதுக்கப்புறம் ஊர்ல என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க? நல்ல பொண்ணை வளர்த்து படுகுழியில தள்ளி கொண்டுட்டா பாவின்னு தூத்துவாங்க. அந்த பழியை கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருப்பேன் நீ விளக்கிறியாமா? அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க, இனிமே என்னால எந்த பழியும் வராம நான் நடத்துக்குவேன். நீங்க தேடி கொடுத்த வாழ்க்கையில நான் நிம்மதியா இருப்பேன், இது உறுதினா உறுதி. சுமதி, சுமதி பாத்தியாப்பா, இப்ப என் தங்க நல்லா, நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. நான் எதுவுமே நினைக்கலப்பா, எதுவுமே நினைக்கல. சுமதி இருந்த நிலைமைதான் என்ன ரொம்ப கலக்கிடுச்சு. என்னுடைய அறியாமையாலையும் மன குழப்பத்தாலையும் நான் ஏதாவது தவற உங்ககிட்ட நடந்திருந்தேன், என்ன மன்னிச்சு.
யாரே? நீங்களா? உட்காருங்க சார். என்ன திடீர்னு? உங்க வீட்டுக்கு போயிட்டு தான் போறேன். என்ன சார்? ஏன்பா, நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு படிக்காத பையனை பிடிச்சு கட்டி வச்சுட்டேன். என்னப்பா இதெல்லாம்? சார், சுமதிக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்காம போயிருந்தா நான் மட்டும் இல்ல, எங்க குடும்பமே அவமானத்தால தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். நல்ல வேளை பசுபதி தான் தெய்வம் மாதிரி வந்த அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி எங்க மரத்தை எல்லாம் காப்பாத்துறான் சார். ஏன்பா சுமதி அப்படி தவறா பேசினவன? நீ சும்மாவை விட்ட. நான் என்ன சார் செய்யறது? நான் யாருக்கும் ஒரு கெடுதலும் செய்யல. ஆனா எனக்கு பின்னால இருந்து எவனோ ஒருத்த எனக்கு சதா கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நாய் நம்மளை கடிச்சா நாம திருப்பி கடிக்க முடியுமா? அதை நினைச்சுக்கிட்டு நான் பேசாம இருக்கேன் சார். என்னமோப்பா, எந்த விஷயத்தையும் நீ நல்லா யோசனை பண்ணிதான் செய்வேன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா இந்த ஒரு விஷயத்துலதான் நீ தவறிட்ட. ஐயா, நீங்க எங்க குடும்பத்துக்கு ஒரு பெரியவங்க, உங்களுக்கு கூட இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சுமதிக்கு தெரிஞ்சா அவளுடைய நிலைமை என்ன ஆகுமோ எனக்கு பயமா இருக்கு. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறேன், தயவு செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி சாரதி, உனக்காக நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். கூப்பிடு பசங்க. சுமதி, சுமதி ஐயா காலில் விழுந்து நமஸ்காரம். தீர்க்க சுமங்கலியா இருப்பா. என்னமா சுமதி? பாருப்பா, சுமதியும் என் பொண்ணு மாதிரி தான். அது கண் கலங்காம பார்த்து நாங்கெல்லாம் விரும்புது. அது ஒண்ணுதான். நான் வரேன், நான் வரேன் சார். மடி, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகி போச்சு. வரட்டுமா? எங்கப்பா சிரி, நம் சிரிச்சுட்டு போயிட்டு வாங்க. அப்படியே இருக்கு, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கு.